வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜனவரி 2021 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். உயர்தர சுகாதார சேவையை வழங்கும் பொது தனியார் மருத்துவ மையங்களுக்கு காயக்கல்ஃப் விருதுகள் டாக்டர் ஹர்ஷவர்தன் வழங்கினார். ஸோ பொது மற்றும் தனியார் மருத்துவ மையங்களுக்கு உயர்தர சுகாதார சேவையை வழங்கும் மருத்துவமனைகளுக்கு காயக்கல்ஃப் விருதுகள் வழங்கப்படுது. இந்தியாவின் பொது சுகாதார மையங்களில் சுகாதாரத்தையும் தூய்மையையும் உறுதி செய்வதற்காக கடந்த 2015 மே 15 காயக்கல்ஃப் என்ற தேசிய முன்முயற்சியை இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. ஸோ இது இந்த விருது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 2015 மே 15 கொடுக்குறாங்க. காயக்கல்ஃப் என்ற தேசிய முன்முயற்சி டாக்டர் ஹர்ஷவர்தன் ஃபெலிசேட்ஸ் காயக்கல்ஃப் அவார்ட் டு பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டேஸ் ஃபார் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் சானிடேஷன் அண்டு ஹைஜீன். அடுத்தது, உத்தராயண் சூரியன் வட திசை நோக்கி நகர்வதின் தொடக்கம் மகர சங்கராந்தியை குறிக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநில மொழிகளில் கொண்டாடப்படும் இந்த அறுவடை பண்டிகை இந்தியர்களின் கலாச்சார ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றது. ஸோ சூரியன் வந்து வடதிசை நோக்கி நகர்றதை தான் நம்ம வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு சொல்கிறோம் நிறைய இடத்துல அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னா என்னென்னா அறுவடை பண்டிகை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதை முன்னிட்டு பயனாளிகளுக்கு பிரதமர் வாழ்த்து. ஸோ பிரதமருடைய ஃபசல் பீமா யோஜனா திட்டம் வந்து 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்குது. பிஎம் கங்க்ராஜுலேட்ஸ் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் பிஎம் எஃபிஒய் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 இயர். அடுத்தது, முன்னாள் படைவீரர்கள் தினத்தை இந்திய இராணுவம் ஜனவரி 14 கொண்டாடுகிறது. ஸோ முன்னாள் படைவீரர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 14. கடந்த 1953 இதே நாளில் இந்தியாவின் முதல் இராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா ஓய்வு பெற்றதை முன்னிட்டு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ 1953 ஜனவரி 14 இந்தியாவினுடைய முதல் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா அவர்கள் ஓய்வு பெற்றாங்க. அந்த தினத்தை தான் வந்து முன்னாள் படை வீரர்கள் தினமாக கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி பேர் என்ன அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா. இவர் பொறுப்பு இவர் இந்திய இராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற நாளை தான் வந்து இராணுவ தினமாக கொண்டாடுறோம். அது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்குது, அது பாருங்கள். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வில் பி செலிப்ரேட்டிங் வெட்டரன்ஸ் டே ஆன் 14 ஜனவரி 2021. த டே வாஸ் சூசன் ஆஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் தி சர்வீசஸ் ரெண்டர்ட் பை தி ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா, ஹூ ரிட்டையர்டு இன் திஸ் டே இன் 1953. அடுத்தது, உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நாட்டின் முதல் 9 MM இயந்திர துப்பாக்கி இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அதாவது டிஆர்டிஓ மற்றும் இந்திய இராணுவம் இணைந்து உருவாக்கியுள்ளது. ஸோ உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே தயாரிக்கப்பட்ட முதல் 9 MM இயந்திர துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புனேவில் உள்ள டிஆர்டிஓவின் ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 9 MM இயந்திர துப்பாக்கி உருவாக்கியுள்ளது. ஸோ ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓவுக்கு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா புனே. இந்த துப்பாக்கிக்கு அஸ்மி என பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு பெருமை, சுயமரியாதை மற்றும் கடின உழைப்பு என்று அர்த்தங்கள் உள்ளன. ஸோ இந்த துப்பாக்கிக்கு பேர் அஸ்மின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பெருமை, சுயமரியாதை, கடின உழைப்பு அப்படின்னு அர்த்தம் அஸ்மின்னா. த வெப்பன்ஸ் இஸ் அப்ட்லி நேம்டு அஸ்மி மீனிங் ப்ரைட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்டு ஹார்ட் ஒர்க்கு. அடுத்தது, சிபிஎஸ்இ பள்ளிகளில் 10 மற்றும் 12 பொறியியல் கிராஃபிக்ஸ் பாடத்திட்டங்களுக்கு கொலாப்கேட் மென்பொருள் மற்றும் இ புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ சிபிஎஸ்இ பள்ளிகளில் வந்து 10வது 12 மாணவர்களுக்கு பொறியியல் கிராஃபிக்ஸுக்காக கொலாப்கேட் அப்படின்ற மென்பொருளும் ஒரு இ புத்தகமும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. கொலாப்கேட் என்ஐசி ஜாயின்ட்லி வித் தி சிபிஎஸ்இ அண்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் எய்ம் நிதி ஆயோக் ப்ரொவைட்ஸ் த கொலாப்கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சாஃப்ட்வேர் ஃபார் சிபிஎஸ்இ அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ் அண்டு ரிலீஸ்டு இ புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ப்ரொஃபஷனல்ஸ். அடுத்தது, 51வது இந்திய சர்வதேச
திரைப்பட விழா மிகப்பெரிய அளவில் சிறப்பு காட்சிகள். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. சிறந்த நடிகருக்கான கேன்ஸ் விருதை பெற்ற மேட்ஸ் மிக் கல்சேன் நடித்த அனதர் ரவுண்ட் திரைப்படத்தின் இந்திய சிறப்பு காட்சியோடு விழா தொடங்கும். ஸோ சிறந்த நடிகருக்கான கேன்ஸ் விருது பெற்ற மேட்ஸ் மிக் கல்சேன் அவர்கள் நடித்த அனதர் ரவுண்டு அப்படின்ற திரைப்படத்தோடு இந்த விழா தொடங்குது. அனதர் ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமஸ் வின்டர் பெர்கால் இயக்கப்பட்ட இத்திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பி வைப்பதற்காக டென்மார்க்கால் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஆஸ்கார் விருதுக்கு டென்மார்க்கால் அனுப்பி வைக்கப்பட்ட திரைப்படம் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க அனதர் ரவுண்டு. சந்தீப் குமாரின் மெஹருநிசா சர்வதேச சிறப்பு காட்சி விழாவின் இடையில் திரையிடப்படும். மெஹருநிசா அப்படின்ற சந்தீப் குமாரினுடைய திரைப்படம் விழாவின் இடையில திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபாரூக் ஜாபர் நடித்துள்ள இந்த திரைப்படம் பெண்மணி ஒருவரின் வாழ்நாள் கனவை பற்றி பேசுகிறது. ஸோ ஒரு பெண்ணினுடைய வாழ்நாள் கனவு பற்றி இந்த மெஹருநிசா திரைப்படம் பேசுது. ஃபாரூக் ஜாபர் நடிச்சிருக்காங்க. கியோசி குரோசாவால் இயக்கப்பட்ட வைஃப் ஆஃப் எ ஸ்பை இவ்விழாவின் நிறைவு திரைப்படமாக இருக்கும். கியோசி குரோசாவா அவர்கள் இயக்கின வைஃப் ஆஃப் எ ஸ்பை அப்படின்ற திரைப்படம் நிறைவு படமாக இருக்கும். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மதிப்பிற்குரிய திருவள்ளுவரை பிரதமர் வணங்கினார். ஜனவரி 15 திருவள்ளுவர் தினம். அடுத்தது 73வது இராணுவ தினத்தை இந்திய இராணுவம் கொண்டாடியது. கடந்த 1949 கடைசி பிரிட்டிஷ் கமாண்டரிடம் இருந்து இராணுவ தளபதி பொறுப்பை மறைந்த ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் கரியப்பா ஏற்றார். இதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15 இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ ஜெனரல் கரியப்பா அவர்கள் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய கடைசி கமாண்டர். அவர்கிட்ட இருந்து இராணுவ தளபதியாக ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் கரியப்பா அவர்கள் பொறுப்பேற்றுகிறாரு. எப்போ அப்படின்னா 1949 ஜனவரி 15 அந்த தினத்தை தான் இராணுவ தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது 146வது நிறுவன தினத்தை இந்திய வானிலை துறை கொண்டாடியது. ஸோ இந்திய வானிலைத்துறை 146வது வருஷத்தை கொண்டாடுது. உத்தரகாண்டில் உள்ள முக்தேஸ்வர் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள குப்ரியில் டாப்ளர் வானிலை ராடார்களை டாக்டர் ஹர்ஷவர்தன் திறந்து வைத்தார். முக்தேஸ்வர் அது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில், அதே மாதிரி குப்ரி அது எங்கே இருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து டாப்ளர் வானிலை ராடார்களை டாக்டர் ஹர்ஷவர்தன் திறந்து வச்சிருக்கிறாரு. இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 146th ஃபவுண்டேஷன் டே. அடுத்தது பெருமை மிகுந்த இராணுவ தலைமை தளபதி பாராட்டு பத்திரம் திரு அம்பரீஷ்குமார் சௌத்ரிக்கு வழங்கப்பட்டது. ஸோ இராணுவ தலைமை தளபதி பாராட்டு பத்திரம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா அம்பரீஷ்குமார் சௌத்ரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ அம்பரீஷ்குமார் சௌத்ரி ஹேஸ் பீன் அவார்டட் பிரஸ்டீஜியஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கமாண்டேஷன். அடுத்தது இ நிர்வாக செயல்பாட்டுக்காக பழங்குடியினர் விவகார அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்ட ஸ்காட்ச் சேலஞ்சர் விருதை அத்துறையின் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா காணொலி காட்சி மூலம் பெறுகிறார். பழங்குடியினர் விவகார அமைச்சகத்துக்கு ஸ்காட்ச் சேலஞ்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காக அப்படின்னா இ நிர்வாக செயல்பாட்டுக்காக இது ரொம்ப முக்கியம். ஸ்ரீ அர்ஜுன் முண்டா டு விர்ச்சுவலி ரிசீவ் ஸ்காட்ச் சேலஞ்சர் அவார்டு கன்ஃபர்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிபிள் அஃபேர்ஸ் ஃபார் இ கவர்னன்ஸ். அடுத்தது மத்திய தத்தெடுத்தல் வள ஆணையம் 6வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. நாட்டில் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான வசதிகளை வழங்குவதற்காக சட்டப்பூர்வ அமைப்பு என்னும் அந்தஸ்து மத்திய தத்தெடுத்தல் வள ஆணையத்துக்கு 2016 ஜனவரி 16 அன்று இந்திய அரசால் வழங்கப்பட்டது. அடுத்தது 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா டேனிஷ் திரைப்பட இயக்குனர் திரு தாமஸ் வின்டர்பெர்கின் அனதர் ரவுண்ட் திரைப்படத்துடன் கோவாவில் துவங்குகிறது. இந்த திரைப்படம் டென்மார்க் நாட்டிலிருந்து 93வது ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ திரு தாமஸ் வின்டர்பெர்கினுடைய அனதர் ரவுண்ட் திரைப்படத்தோட இந்த கோவாவில் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா தொடங்குது. இவர் டேனிஷ் திரைப்பட இயக்குனர். இந்த திரைப்படம் டென்மார்க் நாட்டிலிருந்து 93வது ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இந்தி மற்றும் வங்க திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் பாடகரான திரு பிஸ்வஜித் சாட்டர்ஜிக்கு சிறந்த இந்தியருக்கான விருது வழங்கப்படும் என 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது 70வது ஸ்கோச் உச்சி மாநாட்டில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய சிறந்த ஆளுகையை வழங்கியதற்கான ஸ்கோச் சேலஞ்சர் விருது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ ஸ்கோச் சேலஞ்சர் விருது எந்த அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இதுக்கு அப்படின்னா சிறந்த ஆளுகையை வழங்கியதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். போட்டித் தேர்வு எழுதுமானவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.